எங்களை வாழ வைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்ட அவரை வணங்கி வழிபடுகின்றோம். மகனே முருகா, மருதமலை முருகா, எனக்கும் என் தாய்க்கும் நீரா நல்லவர்கள் புரிய வேண்டும். வாழ்வில் நன்மைகள் பல செய்ய வேண்டும். முருகா, சமாளித்த சாதுரியமும் ஒரு குருகுலத்துல பயின்ற மாணவனுக்குத்தான் வரும். பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து இவன் செய்யற அட்டகாசம் கொஞ்ச நன்றா இல்லைங்க, ஏதோ ஆர்வத்துல செய்யறான்னு நானும் தடுக்கிறது இல்ல. அப்படியா சபாஷ். ராஜா வேற என்னென்ன உனக்கு தெரியும்? பாட தெரியும், ஆட தெரியும், ஆட்டமும் பாட்டும் சேர்ந்து வரும். பாடுறேன் கேளுங்க. கதவை தட்டுங்கள் திறந்து கொள்ளும், சுவாமி கந்தா என்றால் மயில் ஓடி வரும். இதயத்தை கொடுங்கள் பதப்படுத்தும், இந்த இகத்திலும் பரத்திலும் சுகப்படுத்தும். கதவை தட்டுங்கள் திறந்து கொள்ளும், சுவாமி கந்தா என்றால் மயில் ஓடி வரும். மனாமதுரையிலே குட்டி மறிக்கும் சென்று விட்டவளே, இனிப்பவளே, என்னை தேடி தேடி வந்தவளே. மனாமதுரையிலே குட்டி மறிக்கொழுந்து விட்டவளே. பப்பள பழ பப்பள பழ பப்பள பழ பப்பள பழ பழி 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 பழி. விமர்சனம் இருந்தா அவளுக்கு? நான் கூட உரைச்சி வசப்பட்டுட்டேன். ஏண்டாப்பா ராஜா இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்ட? பாவதரையா வீட்டுக்கு செலவு தண்ணி குடுக்க போனப்போ பாட்டு கத்துக்கிட்டேன், நட்டுனார் ஐயா வீட்டுக்கு துணி குடுக்க போனப்போ ஆட்டம் கத்துக்கிட்டேன். சிவகாமி, உன்னுடைய மகனை பாக்குறப்போ ஒரு உயர்ந்த நடிகனா வருவான்ற அறிகுறி எல்லாம் தெரியுது. நீ சம்மதப்பட்டினா
என்னுடைய நாடக கம்பெனிலேயே சேர்த்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, ஊர் ஊரா சுத்தி பழைக்கிற பழைப்பு எங்களுக்கு. குழந்தைய விட்டு உன்னால பிரிஞ்சு இருக்க நிச்சயமா முடியுங்க. இனிமே இவ உங்க பிள்ளை ராஜா. ஐயோ நமஸ்காரம். தீர்காயசா இருந்து நடிப்புக்கே சவால் விடப்பா. இந்த நாடகம் எல்லாம் எனக்கு வேணாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நீ நல்லா இருந்தா உங்க அம்மாவுக்கு தானடா பெருமை. எல்லாம் தெரியுமா, ஆனா உங்களை பிரிஞ்சு மட்டும் என்னால இருக்க முடியாதுமா? இருக்க முடியாது. என்ன பிரிஞ்சிருக்கிற கஷ்டத்தை மட்டும் கொஞ்சம் பொறுத்துட்டேன்னா நம்ம பரம்பரோட தலையெழுத்தே மாத்திடலாம்ப்பா. நீங்க இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். வாங்கம்மா போலாம். ராஜா நில்லு. இந்த வயசுல இப்படி ஒரு தாய் பாசமா? சிவகாமி, ஒரு சிறந்த நடிகரை நான் இழக்க தயாரா இல்லை. அதே மாதிரி பிள்ளைய பிரிஞ்சு நீயே இருக்க வேண்டாம். நீயே எங்களோடவே இருந்து சரிங்கய்யா. ஆனா உங்களுக்கு பாரமா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கும் இங்க ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. உன் இஷ்டப்படி செய். ராஜா இன்னைக்கே படத்தை ஆரம்பிச்சிருவோமா? இப்பவே சொல்லுங்கய்யா. எள்ளுன்னா என்னையா வந்து நிக்கிறிய குழந்தை? பெரியோர்களே, தாய்மார்களே, எங்கள் வேல்முருகன் நாடக சபாவின் சார்பாக எங்கள் வணக்கம். களத்தூர் ஜமீன்தார் அவர்களின் புதல்வி புவனாதேவியின் பிறந்த நாளை ஒட்டி இந்த நாடகத்தை நடத்தி தரும் வாய்ப்பை தந்ததற்காக ஜமீன்தார் அவர்களுக்கும் அவரது சகோதரி குமாரரான மோகன சுந்தரம் அவருக்கும் அத்துடன் நாடகத்தை கண்டு கழிக்க வந்திருக்கிற நண்டு சுண்டான்களுக்கும் எங்கள் வேல்முருகன் நாடக கம்பெனியின் சார்பாக மீண்டும் மீண்டும் வணக்கம். மனதை கவரும் வரை தான் கண் விழிப்பதில்லை என்று கடும் சபதம் எடுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறாள் ஒரு பாவை. அந்த பாவையின் உறக்கத்தை கலைத்து அவன் மனதை கலைக்க போகும் ஒரு இளைஞனின் கதைதான் நீங்கள் காணப்போகும் தூங்கும் அழகி நாடகம். அந்த இளைஞன் யார் சொன்னா தானே தெரியும்? எங்கள் நாடக குழு கதாநாயகன் காதல் இளவரசன் ராஜா.
மழையாக நடிக்க போவது எங்கள் நாடக கம்பெனியின் கதாநாயகி கன உலக கண்ணி. நாடகத்தை நல்லபடியா கண்டுகளிக்க வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நீங்க வந்துருங்க. செம்பவழக்கன்னங்கள், சிவந்த மேனி, செதுக்காத புரட்சிலை, வண்ண விழி மலராதோ, வாய் திறந்து பேசாதோ, பள்ளி கொள்ள விட மாட்டேன். என்னுயிரே எழுந்தென்னை பார் பார் பார். கண்ணே நான் பாட கற்சிலையும் எழுதாடுமோ, காதல் இளவரசன் கலைத்திறனை நீ அறியார், உன்னை பாட்டாலே உருக வைக்கும் இளைஞனடி. என்னிடம் நாடகமா நானே நடிகனடி. நடிகனின் காதலி நாடகம் ஏனடி, ஆடலி பாடலி வல்லவன் நானடி. நடிகனின் காதலி நாடகம் ஏனடி, ஆடலி பாடலி வல்லவன் நானடி. சிங்கார பைங்கிழி செந்தூர பூங்கொடி, சங்கீதம் கேளடி சதிராட்டம் தோடடி. நடிகனின் காதலி நாடகம் ஏனடி, ஆடலி பாடலி வல்லவன் நானடி. கனியை கண்டாரே கிளி கொத்தி செல்லாரோ, கொழு கொம்பை கண்டாரே கொடி சுற்றி கொள்ளாரோ. ஒரு கனியை கண்டாரே கிளி கொத்தி செல்லாரோ, கொழு கொம்பை கண்டாரே கொடி சுற்றி கொள்ளாரோ. மன்மதன் மந்திரம் என்னிடம் உள்ளது, சொன்னதும் உன்மனம் என் சொந்தம் ஆகாதோ. மன்மதம் மந்திரம் என்னிடம் உள்ளது, சொன்னதும் உன்மனம் என் சொந்தம் ஆகாதோ. ஒரு மயக்கம் வரவழைக்கும் இளம் குமரன் அம்மா. நடிகனின் காதலி நாடகம் ஏனடி, ஆடலி பாடலி வல்லவன் நானடி. சிங்கார பைங்கிடி செந்தூர பூங்கொடி, சங்கீதம் கேளடி சதிராட்டம் தோடடி. நடிகனின் காதலி நாடகம் ஏனடி, ஆடலி பாடலி வல்லவன் நாடடி. பனிதழின்
முத்தங்கள் தரும் இனிமை சத்தங்கள் நடு இரவின் ராகங்கள் அது இளமை ராகங்கள் பனீரழின் முத்தங்கள் தரும் இனிமை சத்தங்கள் நடு இரவின் ராகங்கள் அது இளமை ராகங்கள் பள்ளியில் துள்ளிடும் புள்ளிமான் உண்மை நான் பள்ளுவேன் கீழுவேன் என் ஆசை தீராதோ பள்ளி துள்ளிடும் புள்ளிமா உண்மைதா அழுவேன் கிள்ளுவேன் என் ஆசை தீராதோ உடல் ஒழுக்க சுகம் பிறக்க இது வேளைதானம்மா நடிகனின் காதலி நாடகம் ஏனடி ஆடலி பாடலி வல்லவன் நாடடி சிங்கார பைங்கிழி செந்தூர பூங்கொடி சங்கீதம் கேளடி சதிராட்டம் போடடி நடிகரின் காதலி நாடகம் ஏனடி ஆடலி பாடலி வல்லவன் நானடி வெற்றி வெற்றி நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். இது உண்மையான கலைக்கு கிடைச்ச வெற்றி. ஆடல் பாடல் வீரம் அத்தனை அணிஞ்ச உங்களுக்கு இது என்ன பிடிப்பு? என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. இன்னும் சில நாட்கள்ல எங்க அப்பாவோட பிறந்தநாள் விழா நடக்க போகுது. அது வரைக்கும் இந்த ஜெமீல் விருந்தாளிகளை தங்கியிருந்து இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நடத்தி தரணும்னு எங்க அப்பா சார்பிலும் களத்தூர் குடிமக்கள் சார்பிலும் இந்த நாடக சபாவை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் தெரியும். வணக்கம் பெரியோர்களே, இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம். இளையராணி அவர்கள் விருப்பப்படி நாங்கள் எத்தனை நிகழ்ச்சிகள் வேண்டுமானாலும் நடத்தி தருகிறோம். அதை சொல்ல வேண்டியது நாங்க. நீ 1000 தான் சொன்னாலும் சரி, அந்த நாடகக்காரன் கையை பிடிச்சு மோதிரத்தை போட்டு விட்டது தப்பு. அத்தனை பேருக்கு முன்னாடி அப்படி நடந்துகிட்டது இந்த ஜமீன் கௌரவத்துக்கு பெரிய இழுக்கு. இல்லப்பா, உண்மையான கலைத்திறனுக்கு பரிசு கொடுத்தேனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி தவறா எனக்கு படல. பெரிய சமூகத்துக்கு சின்ன விண்ணப்பம். பாப்பாவுக்கு ஜமீன் பெருமையை பத்தி தெரியல, அதான் இப்படி பேசுது. நீ மாமாவுக்கு கூத்தானா மாமாவோட வச்சுக்க. வாய் மூடு போனா. இனிமே இந்த மாதிரி காரியத்தை செஞ்ச நான் கடுமையா நடந்துக்க வேண்டியது இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்க. அது சொல்ற உரிமை அப்பாவுக்கு தான் இருக்கு தவிர உங்களுக்கு இல்ல. அது நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. பாத்தீங்களா மாமா, பூனா எப்படி என்ன எடுத்தறிஞ்சு பேசிட்டு போறா. அவ சொன்னதுல என்ன தப்பு மாமா? நீ இன்னும் அவ கழுத்துல தாலி கட்டலையே. ஐயோ, நானா மாட்டேங்கிறேன், நீங்க தானே தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க. கொஞ்சம் பொறுமையாரு, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுறேன். அது வரைக்கும் உன் முன்கோபத்துல மூட்டை கட்டி வை. பெரிய சமூகத்துக்கு சின்ன விண்ணப்பம் என்ன? வேஷம் கட்டுறவங்களை எல்லாம் விருது மாலையில் தங்க வைக்கலாமா? உண்மைதான் மாமா, அந்த நாடக கோஷ்டியை வேற எங்க சத்திர சாவடியில் தங்க வைக்கலாமா? போகன், மக்கள் முன்னாலே மேடை ஏறி போரா சொல்லிட்டான். அதுக்கு நாம மதிப்பு கொடுக்கலன்னா மகளுக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஐயோ, இது எதுல கொண்டு போய் முடிய போகுதோ? என் பிறந்த நாள் விழாவில் முடிய போகுது, கவலைப்படாத. சமூகத்துக்கு அப்படியாப்பா? ஆமாமா, இந்த ஜமீன் இளவரசி மேடைக்கு ஓடி வந்து அவங்க கையாலே போட்டு மோதுறாங்க. ஒரு ஜமீன்தாரோட மக தானே மேடை ஏறி படிதறிக்கு வந்து மோதிரம் போடுறது இந்த ஜமீன் சரித்திரத்தையே முதல் தரம் இல்லையா? இத நான் சொல்லீங்க, ஊரே சொல்லுது. இவார்த்தை ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுதுன்னு சொந்த சரக்கெல்லாம் அவுத்து விடுவானே. எப்படியோ இந்த மாதிரி பரிசுகளும் பாராட்டுகளும் ஒவ்வொரு ஊர்லயும் நீ வாங்கணும். இந்த உலகமே உன்னை பார்த்து புகழணும்ப்பா. ஆமாப்பா, உனக்கு பேரும் புகழும் வர அந்த முருகன் தான் அருள் புரியும். எல்லாம் உங்க ஆசைதான் ராஜா. எல்லாத்துக்கும் ஐயா தான் காரணம். இவர் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நீ எந்த ஆட்டங்கள்ல துணி துவச்சிட்டு இருக்கியோ? நான் என்னமா பெருசா செஞ்சுட்டேன், ஒரு சிறந்த நடிகனை 4 பேருக்கு தெரிய வச்சேன், அவ்வளவுதான். இந்த கம்பெனிக்கு முதல் முதல்ல கதாநாயகனா வேஷம் கட்ட வந்தேன். நான் ஒழுங்கா நடிச்சிருந்தா அந்த மோதிரம் ஏவரலுக்கு வந்திருக்கும்.
राजा इलेना दिवाल ऊर् कणुपूरा दिष्टि सुति விஷயம் புரியாதா என்ன விஷயம்னு சொல்லுங்க ஆக வேண்டியது நான் கவனிக்கிறேன் பாமணி டேய் நான் சொல்லி கொடுத்த ஏர்க்கனே பாடா பாடா ஏலி கரையின் மேலே போறவன தென்னையிலே டேய் டேய் தொண்டையில ஏதோ செத்த சிக்கிட்டு இருக்கா கழுத்த புடிச்சு அமுக்குறானே கழுத்தே தெரியல என்னங்க அப்ப வாங்க யார பார்க்கணும் கதாநாயகனா வேஷம் போடுறாரு ராஜா அவரே பார்க்கணும் ஓட்ட கதாநாயகனா வேஷம் போட்டு நாலு பேர் கைய தட்டிட்டா பொட்டனத்தை தூக்கிட்டு வந்துருவீங்களே என்ன அதுக்கு மேடம் இருக்கா அப்பா அம்மா தெரியாம சுத்து கொண்டாதீங்களா எல்லாம் பழைய எண்ணெய் அனாவசியமான பேச்சதுக்கு எனக்கு ராஜாவை பார்க்கணும் நான் தெரியாம தான் கேக்குறேன் கதாநாயகனா வேஷம் போறவன மட்டும் எல்லாரும் விழுந்து மொக்கிறீங்களே இந்த பபூன் வேஷம் போறவங்கள சீண்டப்பட மாட்டீங்களே ஐயா அதானே அந்த கதாநாயகனுக்கு பாடவும் ஆடவும் சண்டை போட மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு எல்லாமே தெரியும் இத நான் சொல்லல ஊரே சொல்லுது உலகமே சொல்லுது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனா ஒண்ணு கூட உருப்படியா தெரிஞ்சிருக்காது विषय மயில் வந்துச்சு என் பேனா இது கனவுல என்ன மயில் பேனாவ தூக்கிட்டு வந்துருச்சு நாடகம் எழுத போறா இல்ல நான் நாடகம் எழுதுறது பிடிக்கல இல்ல வடிவேல் என்னதா சொன்னேன் உங்க எங்கே கூட்டிட்டு வந்துட்டா என்ன வடிவேல இதுதா
அங்கிருந்து என்ன புரியாத வேண்டியது? டாக்டர் கூப்பிட்டு வா. என்னப்பா இந்த நிலைமையிலும்
ஒரு சுகம் இருக்கு. அந்த அனுபவமே ஒரு ஆனந்தமா இருக்குப்பா. என்னவா அது? நான் கேள்விப்படாத புது வியாதியா இருக்குது. நீ குடிச்சிட்டு கோயில் போறது ரெடியா? கத்தி இருக்குது, ரெண்டா வெட்டி அலற அலற தேய்ச்சு விடு பாப்போம். எதை வெட்டுறது? எழுந்த முகத்தை வெட்டுறதா, தலையை வெட்டுறதா? உன்னை கேட்டா பாரு, நான் ஒரு முறை இத நான் சொல்லல, ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுது. ராஜா ஒரு மாதிரி இருக்கிறானா? எலுமிச்சை முழம் தேய்ச்சு விட்டா தெரியுமே பாக்குறோம். தெளி வைக்கிற பொறுப்பை ஏறிட்ட விட்டு நீங்க போட. தெளிய வைக்கிறானு ராஜா. ராஜா ஒரே வழிதான். பூவானா ஏடா அந்த பொண்ணு மேல இவ்வளவு கிறுக்கா இருக்கிற? ரொம்ப முத்தி போச்சு. இன்னைக்கு ராத்திரி எப்படி நாடக ஒத்தியா நடக்குமோ? எப்படியோடா ஒத்தியைக்கு வந்துடுறா, பாஜியார் திட்டு வர்ற? ராஜா டேய் வந்துடுற. டேய் எல்லாரும் ஒத்தியை காத்துட்டு இருக்காங்க, பாஜியார் கூட்டு வர சொன்னாரு. வா கடவுளே. டேய் உன் கஷ்டம் எனக்கு தெரியும்டா, பாஜியாருக்கு தெரியுமா? என்ன நெருப்பு மேல நின்னு தவிக்கிற மாதிரி தவிச்சிடுவாடா. ஐயா இதெல்லாம் உண்மை, ஆனா உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ராஜா நான் கதைய சொன்னேன்டா. இதுங்க வாஜரையா, ராஜா கதையோட ஒன்றிட்டான் இல்ல ராஜா? ஆமா ராஜா. சிக்காமணியா நான் ஒன்றி போயிட்டேன். ஒன்றிட்டே ரெண்டிட்டேன்னு அறவுழும். பாட புஸ்தகத்துல என்ன வசனம் இருக்குதோ அதை தான் பேசணும். வாங்க எங்க வெளியே வா. உள்ளவே தான். மூணாம் ஜாமம் முடிஞ்சதும் காளி கோயில்ல உன்னை சந்திக்கிறதா பத்மா தூது விடுறா. ஆமா தூது வந்திருக்கு. அதான் போக முடியல, தவிக்கிறேன் தத்தளிக்கிறேன், ஆனா அதை என்ன சுத்தி உள்ளவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. என்னடா கதையை மாத்தி புது கதை சொல்றான்? இங்க என்ன தம்தா? நான் தவிக்கிறேன், நீ தீர்மானம் போடுற. ஆமா புதுக்கதை தான் வாத்தியார் ஐயா, உங்களுக்கு பிடிக்கலையா? புது கதையை அப்புறம் வச்சுக்கலாம்டா, என் கதையில நடிடா. எங்கடா விட்ட? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கடா விட்ட? பத்மாவதியோட தூதுல விட்டீங்க. தூது கிடைச்ச உடனே புரட்சி தலைவன் காளி கோயில் கிட்ட போனா அங்க பத்மா நின்னா. பத்மாவை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? இது காதலிக்க நேரம் இல்லை, கொடுங்கோல் ஆட்சியை ஒழித்தே தீருவேன். உடனே அதை பார்த்த பத்மா என்ன நேரம் நின்னாடா? எங்கடா வெக்கப்படுறா, போய் நடிடா. வா என்ன ஆர்வம் பரவ. உங்கள் காதலை கம்பளமாக்கி
அதை யாசைகளால் அழகுபடுத்தி எனக்கு அன்பளிப்பாய் அனுப்பியிருந்தீர்கள். அந்த ரத்தன கம்பளம் இரவெல்லாம் என் உடலில் பட்டு எத்தனை இன்பங்களை அள்ளி தருகிறது தெரியுமா? ஜாம் ஜாம் சரி கிட்ட ஜாம் உன்னுடுவேன். நான் குழப்பத்தில் இருக்கிறேன். மொத்த புத்தகத்துல இந்த வசனம் இருக்கா? ஒண்ணு கூட இல்லைங்க. நான் அடிச்சு உன் தலையில நீ அடிச்சுவேன். கண்ணா, பதிலுக்கு ஏதாவது அனுப்புவீர்கள் என்று எண்ணி எண்ணி ஏமாந்து விட்டேன். இளவரசி, நான் ஒரு ஏழை. என்னால் உங்களை உளமாற காதலிக்க முடியுமே தவிர வேறு என்ன தர முடியும்? இந்த வசனம் இருக்கா? சத்தியமா இல்லை. சரி தனம் கண்ணா, ஆழமா ஒரு முத்தம் கொடுக்க கூடாதா? அதுக்கு ஈடு இணை ஏது கண்ணா? ஆஹா, ஒன்றென்ன, ஒரு கோடி இரவெல்லாம் முத்தமழை கொடுக்கிறேன். அவங்களோ பார்த்து நிக்கிறீங்களே, அவங்களை தனித்தனியா பிரிங்கடா. அவனை விட்டு என்ன பிடிச்சுக்கணும்? இல்லடா, விஷயம் விபரீதம் ஆயிடும். ஐயோ, என்னது நம்ம சிகாமணி முடி குத்தல உனக்கு? ஆமா சிகாமணி ஐயா, பாத்தாரு நீ சம்பந்தம் இல்லாத வசனங்களை பேசுற. ஐயா மன்னிச்சுங்க ஐயா, தப்பு நடந்து போச்சு. காதல் கதை எழுதுறியா? என்ன பொறுப்பு, என்ன பொறுப்பு! நீங்களும் பருப்பு சாம்பார் சாப்பிட்டுறீங்களே, தண்ட சோறுங்களா? ராஜா, நீ விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் தொடரு. சரிங்க ஐயா, நான் வரேங்களா? அடே, அவன் கதை எழுதுறான். அவனை கிடைச்சிருச்சு. எழுதுறான் என்னது? காய்தான். இன்னைக்கு ஒத்திகை முடிஞ்சது, உங்களுக்கு எல்லாம் சோறு கிடையாது. தினம் பட்னி போனா இன்னும் தூங்கல? ஆமாப்பா, வந்து என்னம்மா நீ டாக்டர் கூப்பிடலன்னா வேண்டான்னு சொல்றேன். இப்படி தூங்காமலே இருந்தா உடம்பு என்னத்துக்காரது? கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் சரியா போகும். நீங்க போய் தூங்குங்க. அதுதான் இன்னைக்கு நடக்காது. என்னப்பா சொல்றீங்க? நீ தூங்குறேன்னா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அதனால இந்த ராமாயணத்தை நீ படிக்கிறியா? நான் உட்கார்ந்து கேக்குறேனா? படிக்கிறதுனால உனக்கு புண்ணியம், கேக்குறதுனால என் மனசுக்கு ஆறுதல். எப்படி இந்த அழகான மேனையே தழுவியாக பார்த்துருந்தேன் இல்ல? அந்த தண்ணிக்கடியில இருக்கிற மணலா இருந்திருந்தா இந்த அழகான தாமர பாதங்களை தடவையாவது பார்த்திருப்பேன். இது எங்க நாடகத்துல வில்லன் பேசுற வசனங்களாக்கும். உன் வாழ்க்கையில என்ன நாயகனா நினைச்சுக்கோ. நான் சொல்றதெல்லாம் உனக்கு அனுபவா பிடிக்கும். எனக்கு நாயகன் யாருன்னு முடிவு பண்ணி. நீ யார சொல்றன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அந்த ராஜாவோட வாழ்ந்தா நாடகத்துல மட்டும்தான் ராணியா இருக்க முடியும். எனக்கு வழி விடுங்க. நீ எவ்வளவு பணம் கட்டாலும் கொடுக்குறேன். என்னையா ஏமாத்திட்டு போற? என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வசமா மாட்டத்தான் போற? அப்ப கவனிச்சுக்க. அடே ராஜா, நீ மட்டும் அசல் பொம்பளையா இருந்திருந்தா அப்படியே வாரி வலிச்சிட்டு போய் தாலியை கட்டிட வேண்டா. நான் போய் போரா பார்த்துட்டு வரேன். யாராவது கேட்டா சமாளிச்சுக்க. இந்த மூக்கிய மாற்றுக்க. ஐயோ, எனக்கே ஒரு மாதிரி ஆகுதுரா. ஐயோ, எப்படி சத்தியமே பண்ணி நீங்க பொம்பளைதான் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. எப்படி இருக்கீங்க தெரியுமா? சரி, நீங்க சீக்கிரமா புறப்படுங்க. யாராவது வந்தாங்க நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நிஜமா ஆம்பளையா இருக்க கூடாதா? Thank you.
தம்பி தங்கச்சியா? டேய் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கடா. ஏனே தம்பிக்கு தங்கச்சி கிடையாது தானே? அப்படியா? யார் மணி? இங்க பாரு யார் மணி? ஐயோ அம்மா இல்ல ஐயா. நீங்களா? உங்க அம்மா எங்க? உங்களை பார்க்க தானே போயிருக்காங்க. ரொம்ப நன்றி நான் உடனே போனா பார்த்தேன் வர நின்னுங்க அவங்க அந்த பக்கமா போயிருக்காங்க நீங்க இந்த வழியா போங்க இந்த மாதிரி தராடி எங்கேயுமே கிடைக்காது இத நான் சொல்லல ஊரே சொல்லுது உள்ளதமே சொல்லுது படுக்கறைக்கு ரோமியோ போய் ஆகணும் அதுக்காக ஜூலியட் மாடியிலிருந்து நூலி அங்க விடுவான் அதை புடிச்சுக்கிட்டு நம்ம ராஜா ஏறுவான் பாருங்க அழகோ அழகு
உங்களை பெண் வேடத்தில் பார்த்து ரசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆண் வேடத்தில் வந்த என்னை நீங்கள் அடையாளமும் தெரிந்து கொள்ளவில்லை. இன்று இரவு உங்களை ரோமியோ உடையில் காண துடிக்கிறேன். உங்களை எதிர்பார்த்து நூலேணியோடு பால்கனியில் காத்திருப்பேன். உங்கள் புவனா. உடையில என்ன பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதா வடிவேல சொன்னா. அதான் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உடம்பு தானே பாளையம் தான். I'm
கொசு வச்சா மலர வச்சா மணக்குது ரோஜா செடி மாந்தோப்பு ஜோடி கிளி மங்காத தங்க கொடி நூலே நீ இருந்தத பார்த்ததுமே நான் சந்தேகப்பட்டேன். அது சரியா போச்சு. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கேவலம் ஒரு பொண்ணு பின்னால ஓடி ஒளையறவன் உன் காதல். புவனா, உன் மேல நான் ரொம்ப பரிதாபப்படுறேன்.
அந்த பரிதாபத்துக்கு நீ ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை போன. நான் யாருன்னு இவருக்கு தெரியவேனா தள்ளி இருந்து வேடிக்கிறேன். சீக்கிரமே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மோகன் மோகன்
நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் எதுவுமே கேட்க தயாரா இல்ல. வா. ஐயா கும்பிடுறேங்க. ஏய் ஐயா என்ன மறந்திருப்பீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இங்க செலவு செஞ்சிட்டு இருந்த சிவகாமிங்க நீங்க கூட்டிட்டு வர சொன்னதாக ஒரு ஆள் வந்து சொன்னாரு. மடப்ப ராஜாவுடைய தாயார கூட்டிட்டு வந்தா யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கான். ஐயா இவங்க தான் என்னுடைய தாயார். போனா இதுதான் என்னுடைய மகள். ஐயோ நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனசுக்கு ஏத்த புருஷன் அடைஞ்சு மங்களகரமா இருமா. இப்ப நீ சொன்னது நடக்கணும்னா உன் மகனை நீ மறந்துடணும். நீங்க என்ன சொல்றீங்க புரியலையா? உன் மகனை என் மருமகனாக்கி இந்த ஜமீனுக்கே சொந்தக்காரனாக்க போறேன். அதுல உனக்கு விருப்பம் இருந்தா மகன்ற உறவை துண்டிச்சுட்டு இந்த ஊரை விட்டே ஒரேடியா போயிடு. என்ன சொன்னீங்க? நீ என்ன பத்தி கவலைப்படாதப்பா. உனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக அவர் சொல்றபடி எல்லாம் கேட்கணுமா? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? நான் எதுக்கு அவங்களை புரியணும்? காரணத்தை நான் சொல்றேன். இந்த அரண்மனையில தலைவர் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்திய நான் சம்பந்தியா ஏத்துக்கிட்டு அந்த உண்மை இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா அந்த கலங்கைய பரம்பரைக்கே தொடரும். அதனால நான் சொல்றேன் உம்மோட மறையட்டும் ஒரு தாய் உள்ள மறக்கட்டும். நான் சொல்றது ஒரு புரியுதா? புத்திசாலி பிரமா நடக்க உங்க மக என்ன பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு எனக்கு அழக தந்தது இந்த தாய். என்ன நம்பி நீங்க இந்த ஜமீனியே ஒப்படைக்கிற அளவுக்கு எனக்கு வீரத்தை ஊட்டி வளர்த்தது இந்த தாய். இந்த தாய் இல்லாம நான் இல்லை. இப்ப சொல்றேன் உங்க மக எனக்கு மனைவி ஆகணும் நீங்க எனக்கு மாமனார் ஆகணும்னா என்னுடைய தாயை நீங்க சம்பந்தியா ஏத்துக்கணும். அது ஒரு காலம் நடக்காது. அப்ப நீங்க நினைக்கிறது நடக்காது. எது சொன்னாலும் உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. பேசாம என் கூட வாங்கம்மா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? நீ போல என் கௌரவம் போயிடும். என் உயிரை போனாத நான் எனக்கு மட்டும் போகல. அப்புறம் என்ன நடந்தது? ரோகண சுந்தர அடியாட்களோட வந்து எங்களை எல்லாம் அடிச்சுட்டு இப்படி சின்னாபினம் பண்ணிட்டு போயிட்டான்ப்பா. ராஜா அது மட்டும் இல்ல, 24 மணி நேரத்துக்குள்ள இந்த ஊர் விட்டு நீ வெளியே போல என்னக்கா உன்னுடைய உயிருக்கே ஆபத்துன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருக்கான். ராஜா இனிமே ஒரு நிமிஷம் நம்ம இங்க இருக்க கூடாது. சாக பயப்படுற அளவுக்கு உன் பிள்ளை கோழையும் இல்ல, என் உயிரை பறிக்கிற அளவுக்கு அந்த பைய உயிரணும் இல்ல. எதிர்த்து பேசுறதுக்கா என்ன மன்னிச்சு? எது வந்தாலும் சந்திக்காம திரும்பி வர மாட்டேன். ராஜா உனக்கு ஏதாவது ஒண்ணா சொன்னா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு எனக்காக அது நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஐயோ அம்மா, இந்த அம்மா சொன்ன சொல்லுக்கு நீ மதிப்பு கொடுக்கறதாண்டா. மறுப்பு பேசாம என் கூட வா, இல்லனா எனக்கு வழிய விடு. அம்மா என் கண்ணுக்கு பின்னால் நீ என்ன வேணாலும் செஞ்சு. அம்மா அம்மா நீ இல்லாம என்னால இருக்க முடியுமா அம்மா? சரி சரி ஐயா, நான் போயிட்டா நம்ம நாடகம் பாதிக்கப்படும் எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு பதிலா வேற யாரையாவது வச்சு நாடகம் நடத்திக்கணும்னு சொல்றியா? ராஜா இந்த ஜமீனுக்கு அதிபதி இல்ல, இந்த ஜகத்துக்கே அதிபதி வந்து சொன்னாலும் உன்னை விட்டுட்டு நாடகம் நடத்த மாட்டப்பா. ஐயா ராஜா, தாய் இல்லாம நீ இல்லைன்றது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை நீ இல்லாம நாடகம் இல்லைன்றது. ஐயா ரொம்ப நன்றி. ஐயா ரொம்ப நன்றி. அம்மா சிவகாமி, நல்லது கெட்டதுல நம்ம எல்லாருக்குமே பின்னுண்டு. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் தனியா ஊருக்கு போறேன்னு சொல்லி எங்களை பிரிக்கிறீங்களையே. ஐயோ நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஐயா. அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஜமீன்தாரை போய் பார்த்து சொல்லிட்டு வரேன். எல்லாருமே ஊருக்கு போறோம். நானே உங்களுக்கு சொல்லி அனுப்பலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உங்க முடிவுபடியே உடனே புறப்படுங்க. இந்தா மன்னிக்கணும் ஐயா, நடக்காத நாடகத்துக்கு நாங்க நவதானியம் கூட வாங்கறது இல்லை. வணக்கம். ஏய் போயிடு.
கணக்குறா மனைவி. என் உயிரே போனாலும் சரி இன்னொருத்த அவளை அடைய விட மாட்டேன். போனா உனக்கு சொந்தம், நான் சொல்றத கேளு. இல்ல, என்னை ஏமாத்துறதுக்காக நீங்க நடத்த நாடகம். உங்க வருங்கால மாப்பிள்ள அதான் நாடகம் பேர் சொல்லி கொடுத்தாலும் அப்படி நடிக்க சொல்லி அவருக்கு எனக்கு பேச்சை கொடுத்து போச்சு. என் மனசு நான் மாத்திட்டேன். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் மாமாவை கல்யாணம் செய்துக்க மாட்டேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ உயிரே வச்சிருந்த ராஜா ஊரை விட்டே ஓடிட்டான். உனக்காக உயிரை இழக்க துணிஞ்சு உள்ள வந்திருக்கிறான். உன் உண்மையா யார் விரும்புறாங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்க. அப்பா, என்ன யார் வேணும்னாலும் விரும்பல, நான் யார விரும்புறேங்கிறதுதான் முக்கியம். அத பத்தி யாரும் கவலை இல்ல. மோகன் தான் உனக்கு கணவன், நீதான் அவனுக்கு மனைவி. கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த மாளிகை விட்டு எங்கேயும் வெளியே போ. அருந்து போன உறவுக்கு அடையாள சின்னம் எதுக்குமா? இத மட்டும் வீசி எரிஞ்சிட்டா போதுமா? அம்மா, அவளைய மனசுல இருந்து விட்டெறியணும் தான் முயற்சி பண்றேன். முடியலம்மா. உன்னுடைய தவிப்பு எனக்கு புரியுதுமா. ராஜா, நான் சொல்றத கேளு. ஜமீன்தாருடைய நிபந்தனையை ஒத்துக்கிட்டு புவனாவை ஏத்துக்க. என்ன மறந்து அம்மா, கண்ணு ரெண்டையும் வித்துட்டு ஒரு அழகான கண்ணாடியை வாங்கி போட்டு சொல்றீங்களா? ராஜா, உன் வேதனைய என் கண்ணால பார்க்க முடியலையேப்பா. அம்மா, நான் இப்ப சொல்றேன், புவனாவை பத்தி நான் இனிமே பேச மாட்டேன். என்னை விட்டு பிரியறத பத்தி நீங்களும் பேசக்கூடாது. ராஜா, நடந்ததெல்லாம் மறந்துருங்க. உங்களுக்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். புது வாழ்வை ஆரம்பிப்போம். ஜெயா, நான் தனிமையில இருக்கணும் தான் தனி வீடு எடுத்து வந்திருக்கேன். தயவு செய்து இங்க இருந்து போயிடு. அம்மா, உங்க பிள்ளைய நீங்க எவ்வளவு கேவலமான ஜென்மமா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இப்பத்தாமா புரியுது. நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா நான் ஜமீன்தார் விட்டு மாப்பிள்ளை ஆயிடுவேன். தப்பு கணக்கு போட்டுட்டீங்கம்மா. உங்களுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை எனக்கு சூன்யமா இருக்குமே தவிர கண்டிப்பா சொர்க்கமா இருக்காதுமா. ராஜா, உனக்கும் புவனாவுக்கும் நடுவு குறுக்கு சுவரா இருக்க நான் விரும்பலப்பா. அம்மா, உங்களுக்கும் எனக்கும் நடுவுல அவதான் ஒரு முள் செடி மாதிரி வளர்ந்துட்டாளேன்னு நினைச்சேனே தவிர உங்களை ஒரு இடைஞ்சலா நான் ஒரு நாளும் நினைச்சதில்லம்மா. ராஜா, எனக்கு தெரியும்ப்பா. இருந்தாலும் அம்மா, புவனான்னு ஒருத்திய சந்திச்சத நாம ரெண்டு பேருமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம். தயவு செய்து வீட்டுக்கு வாங்கம்மா. ராஜா, நீயா?
எதுக்காக இங்க வந்தேன்? இது என்னமா கேள்வி? நான் வர வேண்டிய இடத்துக்கு தானே வந்திருக்கேன். இங்க உனக்கு இடம் கிடையாது, வெளியில போயிடு. அம்மா, பிரட்டி அடிக்கிற அளவுக்கு நான் என்னமா தப்பு செஞ்சேன்? ஜமீன் பரம்பரையில பிறந்ததுதான் நீ செஞ்ச தப்பு. அந்த பரம்பரைக்கும் எனக்கும் இருந்த பந்தங்களை எல்லாம் அறுத்தறிஞ்சிட்டு வந்திருக்கேன். நீ அறுத்தறியலாம், ஆனா அவங்க விட மாட்டாங்க. பணம் படுத்தவங்க பகை பல ஆபத்துக்களை உண்டு பண்ணும். உனக்கு அடைக்கலும் கொடுத்த பாவத்துக்காக அத்தனை என் மகன் மேல திரும்பும். அதுக்கு நான் தயாரா இல்லை. அப்படின்னா என்னோட நிலைமை? உங்க அப்பா கால்ல விழுந்து கதன், அவர் கல் நெஞ்ச கரைய வைக்கிற சக்தி உன் கண்ணிற்கு இருந்தா இந்த கல்யாணம் நடக்கட்டும், இல்லைன்னா உன் தலையில எழுதியிருக்க இப்படி நடக்கட்டும். அம்மா, உங்களை கை எடுத்து கூப்பிடுறேன், என்ன கை விட்டுட்டானீங்க ராஜா. எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசாம இருக்கிறீங்களே, நீங்களும் சொல்லக்கூடாதா? போனா, நீ என்ன கோழை நினைச்சாலும் சரி, இறக்கமில்லாதவன் நினைச்சாலும் சரி, எங்க அம்மா சொல்றதுதான் எனக்கு வேதவா. போயிடு, வெளியில போயிடு. போறேம்மா, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். நீங்க இந்த வெறுத்தி அடிச்சாலும் வெறுத்து பேசினாலும் நான் தான் இந்த வீட்டு மருமகன். இதை நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசலையே இருக்க போறேன். முடியல, இங்க உயிர விட்டுறேன். போறேம்மா. படுக்கதான் போனேன், ஒரே மழையும் காத்துமா இருக்கேன்னுதான். மழையும் காத்தும் சீட்டருக்கு போறீங்க? இல்லப்பா, படுக்கணும். ஏப்பா, மழையில நினைஞ்சா ஜுரம் வரும், ஜன்னி கண்டுன்னு சொல்லுவாங்களே. ஆமா வரும், அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க என்ன மழையிலேயே அமைதிங்க, படுங்கம்மா. பச்சை மரத்துல இடி விழும் சொல்லுவாங்களே. விழும், அங்கதானே விழும், அத பத்தி நமக்கு என்ன கவலை? நீ தூங்குமா? சரிப்பா, நீ தூங்கு. இந்த மோதிரத்தை உன் கையால் அவளுக்கு போட்டு போடுற. ஆமாண்டா, வாழ்ந்தா உன்னோடதான் வாழ்வேன் அவன் மனசுல இருந்த உறுதியை தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனசையும் மாத்திக்கிட்டேன். வாழ்ந்தா மூணு பேரும் சேர்ந்தே வாழ்வோம், இல்லைன்னா மூணு பேரும் சேர்ந்தே சாவோம். போடு. அவங்க ஆசைப்பட்ட கண்ணனோட ஆனந்தமா வாழ்ந்தா அதுவே போதும். ஜெயா, இப்ப நடக்க போறது காதல் காட்சி. என் பேர் என்ன? ஐயா ராஜாங்க. சரிப்பா, ஒரு மனைவி தானே, ராஜா வந்து உன்னை காதலிப்பான். காதலிக்கிறது எப்படி? இன்ப தழுவல். உங்க காதலை பார்த்த உடனே ஜனங்க மெய் மறந்து நிக்கணும். கண்ணே, விண்ணிலே தோன்றும் மின்னலை உன் விரிவீச்சில் காண்கின்றேன். கார்மேக கூட்டங்களின் பவனியை
உன் கருங்கூந்தலில் காண்கின்றேன். கண்ணே, வானவில்லோ என வாய்விளக்க வைக்கும் உந்தன் புருவமும், விரைநிலவோ என பிரமிக்க வைக்கும் உந்தன் நெற்றியும் என்னை பித்தனாக்கிவிட்டன. அது நான் செய்த பாக்கியம். கண்ணே, பாருங்க, உனக்கு என்ன துணி நான் கட்டி பிடிப்பேன். உனக்கு என்னாச்சு? பிடிக்க கையே, நீங்களே அடைக்கலோடு ஓடி வந்தவனா? என்னை விட்டுட்டு இன்னொருத்தை கட்டி பிடிச்சு கொண்டுகிட்டு இருக்கீங்களே. நீங்க ஒரு நம்பிக்கை துறவி, நம்பினவளை நட்டாத்துல விட நய வந்ததுக்காக. என்னமா, என்ன நடந்தது? அம்மா, நான் ஏமாந்துட்டேன், மோகம் போயிட்டேன். போனா என்ன, இது அர்த்தம் இல்லாம இதெல்லாம் ஒத்துக்க. நான் கொஞ்ச நேரம் தான் நடிப்பேன், இங்க பாரு. நடிக்கிறேன். நீங்க எப்பவுமே எனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணுங்கிறதுக்காக நான் நடிப்பு கூட கத்துக்க தயாரா இருக்கேன். ஐயோ ஐயா, நீங்களே சொல்லுங்க ஐயா, இது நடக்கிற காரியமா? ஏன் நடக்க, வாழ்க்கையில மட்டும் இல்லாம தொழிலையும் உன்னோட சேர்ந்து இருக்கணும்னு ஆர்வப்படுதே, அது ஒன்னே போதும் இந்த சிறந்த நடிகையா வரும்ன்றதுக்கு. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீ என்ன சொல்ற? நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் எப்படிங்க தட்ட முடியும்? ஜெயா, நான் என்ன சொல்றேன், இந்த அவமானத்துக்கு அப்புறமும் நான் இனி இங்க இருக்க போறது. ஜெயா, நான் சொல்றது கேட்டது போதும், நான் வர்றேன். ஜெயா, ராஜா உன்னை கட்டிக்கலாங்கிற ஆசையில இது நாள் வரைக்கும் இருந்தது. என்னையா? ஆமாப்பா, புவனா வந்தது நீ கிடைக்க மாட்டேன்னு போகுது. நாம என்ன செய்ய முடியும்? சபையில் தானே புராண அர்ஜுனன் நானே. பிள்ளை எடுப்பேன், பிள்ளை எடுப்பேன், பிள்ளை எடுப்பேன், பிள்ளை எடுப்பேண்டா, எடுத்தா பல்ல உடப்பேண்டா, உடச்சி கையில் கொடுப்பேண்டா. அச்சத்தான் கத்தத்தான் தழுத்தான் கிழுத்தான் காதல் எல்லாம் கொள்ளை கொண்டாய் அல்லி அல்லி, உன் கண் பார்வை முன்னூறு மில்லி மில்லி, கன்னி மகள் உந்தன் பேரை சொல்லி சொல்லி. பாண்டியாலோ டப்பா குத்து ஆயாலோ, டப்பா குத்து ஆயாலோ, தாவடிக்கும்
கண்ணா, இவன் என் மகனா? எனக்கு என்ன தெரியும்? பக்கத்தில் நானா இருந்தேன். ஏன் இளைத்தாய் மகனே, ஏன் இளைத்தாயோ? கிள்ள ஒரு சதையுமின்றி குச்சி போல் உடம்பிருக்கு. இப்படி நீ ஏன் இளைத்தாய் புலந்திரனே? அப்படி சொல்லாத அள்ளி, அடி போனா போவது மன்னிச்சிடு. ஓ புருஷன் தானே உள்ள விடு. அடி போனா போவது மன்னிச்சிடு. ஓ புருஷன் தானே உள்ள விடு. நாக்கே முக்கே பல்லே என்றே கொஞ்சிடுவான். வந்த பாசம் இல்லாதவ எடுத்த காரியத்தை முடிக்காம திரும்பி போனதா சரித்திரமே கடியாது.
மக இந்த பிச்சுவா கத்திக்கு பலியாகாம இருக்கணும்னா இவ கடத்துக்கிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கானே அந்த பொண்ண உடனடியா மைனர் கிட்ட ஒப்படைச்சிட்டு நல்ல பிள்ளையா வாழ சொல்லுங்க. இல்ல அவர் என்ன கடத்திட்டு வந்ததா யார் சொன்னது? வாழ்ந்து அவரோட தான் வாழ்வேங்க முடிவோட. நான் தான் அவர் தேடி இங்க வந்தேன். நீயாத்தா இங்க வந்தியா? ஆமா மைனர். इनिमे कल्याण नूर आरदमले मुरुगन ஒரு மஞ்ச கயிறு மட்டும் இவ கழுத்துல இருந்திருந்தா அந்த மைனர் பையன் வாய் குசாம அப்படி கேட்டுபாரா? கட்டறாதே. கட்ட முடியாது. பின்னே காலம் பூரா இவர கன்னியாவே இருக்க சொல்றியா? காலம் பூரா இல்ல, காலம் வர வரைக்கும். என்னடா சொல்றே? ஜமீன்தார் உங்களை சம்பந்தியா ஏத்துக்கிட்டா தான் இவளைய மனைவியா ஏத்துக்க முடியும். நான் சபதம் பண்ணிருக்கேன், அந்த சபதம் நிறைவேற வரைக்கும் தாலி கட்ட முடியாதுமா. இது நடக்கிற காரியமா? நடத்தி காட்டுமாமா உங்க மகன். அப்பா செஞ்ச குத்துத்துக்கா ஒரு அப்பா பண்ணி துன்பப்படுறதை என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. அத்தை राजा मेले वाला तारा उलक आत्मा சாந்தி அடையாதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். கார்கோடா பேசாம நிக்கறியே சொல்லடா. அம்மா உங்க பேர்ல சமூகம் உசுரியே வச்சிருக்கறாரு. மகன் இவ்வளவு அனுபவிச்சிருக்கற உங்களை நான் விட்டுட்டேன். அந்த ராஜாவை நேசிச்சேன், அதுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துட்டாவே. அந்த பாடங்களை எல்லாம் பதிலுக்கு ஒரு நாள் நான் அவனுக்கு கத்து கொடுக்கறேன். கவலைப்படாதே, இனிமே நீதான் என் இதயராணி. Ha
நீ அழாத போனா
உங்க அப்பாவை கொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. அப்படியே கொன்னிருந்தாலும் சாம்பலை வச்சு நாடகம் ஆடி இருக்க மாட்டான். அவர் உடலை ஊருக்கு மத்தியில கொண்டு வந்து வச்சிருப்பான். நிச்சயமா சொல்றேன், ஏதோ காரணத்துக்காக அவன் அவரை உயிரோட தான் வச்சிருக்கான். இதை என்னால் உறுதியா சொல்ல முடியும். எனக்கு அப்படிதான் படுது ஐயா. எம் மேல விழுந்திருக்கிற பழியை நீக்கணும். ஜமீன்தார் என்ன ஆனாருங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் என் அம்மாவையும் புவனாவையும் நீங்க தான் ஏன் பாத்துக்கணும். சரி ராஜா, நீ ஊருக்குள்ள போனா ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்களே. ஆமா, ஜனங்க என்ன சும்மா விட மாட்டாங்க. இங்கேதான் இங்கேதான், சீக்கிரம் சீக்கிரம். செடி மறைவில் போவோமே. என்னுடைய குருஜி இருக்கும் இடமடா இது. நான் கனவில் பார்த்த இடம் இதுதான். இங்கேதான் தோண்டுங்கள், தோண்டுங்கள், சீக்கிரம் தோண்டுங்கள். தோண்டு. எங்கே தோண்டி? தோண்டி தோண்டு. ஆமா சாமிஜி, என்ன தோன்றுறாரு? குழி தோன்றாரு, அது தெரியுது. அதுக்குள்ள எதை தேடுறாரு? சாமிஜியினுடைய குருஜி கனவுல வந்து தன்னுடைய சிலை இங்க இருக்கிறதா சொன்னாரா? அதை தேடி ஓடியாந்து இருக்கா தோன்றாரு. நிறுத்து, குருஜியின் தலையில் இடிப்பது போல் தெரிகிறது. அதோ தலை பார்த்தாயா? குருஜி, ஆம் ஆம், இது என் குருஜியே தான். நண்பர்களே, என்னுடைய குருஜி கிடைத்து விட்டார். அவருடைய சக்தி இந்த ஊருக்கு பயன்பட வேண்டுமானால், அவருடைய ஆற்றல் அயோக்கியர்களை கண்டுபிடிக்க வேண்டுமானால், அவருக்கு இதே இடத்தில் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். ஆமா, ஆலயம் கட்டி கீழ்ச்சிக்குள்ள எனக்கு இருக்கிற வியாதியை குணப்படுத்தி ஜனங்களுக்கு நீங்க யாருன்னு நிரூபிக்கீங்க. கை வளைஞ்சு போச்சு. நெல் விளைய வேண்டும் என்றால் கையை வளைத்து விட்டார்கள். குருஜி, இவர் பெரிய விவசாயி, கையை நேர நிமித்திட்டீங்கன்னா நல்லா உழுவாரு. அவர் உழுது கொண்டிருக்கிறாரே, அவருடைய தந்தை என்று நினைக்கிறேன். இல்லைங்க, அவருடைய பிள்ளைங்க கையாளுல சரிபடுத்த சொன்னா காகா வலிப்பை உண்டு பண்ணிட்டீங்கள. அலே கமராத், ஒரு ஏழை விவசாயி இப்படி பண்ணிட்டீங்களே குருஜி, இது நியாயமா தர்மமா? ஒரு திருமகனே, குருஜியின் பெருமை உனக்கு தெரியாது, இப்பொழுது நீ புரிந்து கொள்வாய். அலே காமராத், விவேக் புஷ்பநாத் பத்ரிநாத் கேதார்நாத் அச்சி அன்றி. நான் உழுதிடுவேன், உழுதிடுவேன் மகா குருவே. வாழ். டேய், நான் வாத்தியாரா, மன்னிச்சுக்குங்க வாத்தியாரு. சாமிஜி, உங்களை மாதிரி சக்தி படைச்சவங்க இங்க இருக்கலாமா? ஏன் ஜமீன் மாளிகையில தங்கணும்? சர்வ வளமா படைச்ச உங்க குருஜிக்கு நான் கோவில் கட்டுறேன். எழுந்து வாங்க சாமி. யார் இந்த பாலகன்? இவர் தாங்க சமூகம், இந்த ஊர் ஜமீன்தார். நீங்க அவசியம் வரணுங்க. பொறுத்திரு மகனே,
என் குருஜியின் அனுமதி இல்லாமல் நான் இது எதையுமே செய்வதில்லை. குருஜி சீ ஒட்டு கேட்காதே. ஆஹா, உங்களுடைய வேண்டுகோளுக்கு குருஜி செவி சாய்த்து விட்டார். என்ன தலையில சாஞ்சிட்டாரு? அவர் சாயினாதர். அடே சிஷ்யகடிகளே, குருஜி அரண்மனையில் தங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்கட்டும். ரதக சதுரங்க பத்தாதிகள் புறப்படட்டும். ஆஹா, சாமினா இவரில்ல சாமி, பெரிய சாமி. இந்த வீட்டில் நான் நுழைந்ததே தப்பு. ஐயோ, என்னுடைய கால் இந்த வீட்டில் படவே கூடாது. என்ன சொல்றீங்க? நீ மோசக்காரன், நீ நாசக்காரன். அதோ பா, இந்த மாலை என் கட்டை உறுத்துகிறதே. உங்களுக்கு மாலை கண். அடே, உயிரோடு இருக்கும் ஒருவருடைய படத்துக்கு மாலை போட்டு வைத்திருக்கிறீர்களே, அதனால் தான் என் ரத்தம் கொதிக்கிறது. அதனால் தான் கால் என் தரையில் படமாட்டேன் என்கிறது. இருந்தால் இந்த அவசாரத்தை நிவர்த்தி பண்ண வேண்டும். சிஷ்ய கேடிகளை என்னை இறக்கி விடுங்கள். குருஜி, தங்களிடம் தனியாக பேச வேண்டும். இப்படி வருகிறீர்களா? நீங்க என்ன மன்னிக்கணும். உண்மையை சொல்லிடுறேன். சொல். அந்த படத்துல இருக்கிறவரு சாகல. இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவர் இன்னும் உயிரோட வச்சிருக்கேன். அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். அதோட ஒரு பொண்ணுக்கு என் மேல ஆசை வர மாதிரி செய்யணும். இத ரெண்டையும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க குருஜிக்கு ஒரு பெரிய கோவில் கட்டித்தரேன். அப்புறம் இங்க கேட்கறதெல்லாம் நான் கொடுக்கறேன். இப்பொழுது புரிகிறது மகனே, இப்பொழுது புரிகிறது. ஜெயா சாமிஜி, குருஜி என்னுடைய ஞான திருஷ்டியால் அம்புனியுடைய பெயரை படிக்க முடிகிறது. நெத்தியில் எழுதியிருக்கிறதே ஜெயா. ஜெயா தானே அம்புனியுடைய பெயர். அம்பனி உங்களுக்கு அம்மணியுடன் தத்ராக வாழ். நமஸ்கரித்துக் கொள். அம்மணி குனிந்து நிமிர்ந்து சிரமப்பட வேண்டாம். இதோ கால். ஆசீர்வாதங்கள் சாமி. வாருங்கள் சாமிஜி. நான் சொன்னேன், அது அந்த பொண்ணுதான். அலேக அமரநாதம், அலேக அமரநாதோ, விவேகா விஸ்வநாதோ, பத்ரிநாதோ, கேதாரிநாதோ. அம்மணி, நான் சொன்னபடி எல்லாம் ஆடுவாயா? விவேக், விஷ்ணு, காலையும் கையையும் அவிழ்த்து விட்டு விட்டேன், மனதை கட்டி விட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார். என் சொல்படி கேட்பாரா சுவாமி? சொல்படி கேட்பாரா என்று கேட்கிறாய். காலில் விழுவாடா. ஐயோ, சாமி இது போற சாமி. அமர்நாத், விவேக், விஸ்வநாத், பத்ரிநாத், கேதார்நாத், ஜாய் குருஜி. ஐயோ அலே கமரநாதே,
ஜெயக விஸ்வநாத பத்ரிநாத கேதாரநாத ஜெய குருஜி சாமியார் ஐயா நான் தானி கஷ்டை கிடையாது மாமியார் ஐநூறு வருஷங்கள் சபம் செஞ்ச சாமியார் ஐயா நான் தானி கட்டை கிடையாது மாமியார் காவேரி மணலை நான் கயிறாக தீரிப்பேன் கழுதைக்கும் உன்மேலே காதல் வர அழைப்பேன் காவேரி மணலை நான் கயிறாக தீரிப்பேன் கழுதைக்கும் உன்மேலே காதல் வர அழைப்பேன் ஹே ஜக்கம்மா வாயன் பக்கமா ஹே ஜக்கம்மா வாயன் பக்கமா பொடி வைக்கிறே சக்க பொடி வைக்கிறே பொடி வைக்கிறே சொக்க பொடி வைக்கிறே மச்ச பின்னாலே பொண்ணு வருவா வந்து தன்னாலே ஒண்ணு தருவா பொல்லாத ஆசை ஆசைக்கு இப்போது நான் போட்டேன் பூஜை உன்னேரே உண்டாச்சு பொல்லாத ஆசை ஆசைக்கு இப்போது நான் போட்டேன் பூஜை ஜக்கம்மா வாயன் பக்கம் ஹே ஜக்கம்மா வாயன் பக்கமா பொடி வைக்கிறே சொக்கு பொடி வைக்கிறே பொடி வைக்கிறே சொக்கு பொடி வைக்கிறே பச்சா பின்னாலே பொண்ணு வருவா வந்து தன்னாலே பொண்ணு தருவா ஜெய் 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 குருஜி 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 அலேக் அமர்நாத் விவேக் விஸ்வநாத் பத்ரிநாத் கேதார்நாத் ஜெய் குருஜி மாமா என்னை கைவிட்டுடாதீங்க என்னை ஏத்துக்கங்க மாமா சாமிஜி புட்டி என்ன இது அவளை மந்திர கைத்தால் கத்திவிட்டேன் ஏன் சாமி அவள் இப்பொழுது பாதி பக்குவம் தான் அடைந்திருக்கிறாள் ஒரு ரதகத்தை துறக்கப்பட்ட ஆக்கி பூஜை செய்துவிட்டு அவளை முழு பக்குவப்படுத்தி உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன் அதுவரை பொறுமை தங்கள் சித்தம் பாக்கியம் அடே சுஷகடிகளே கைத்த விடுறாஜி கார்கோடா சமூகத்துக்கு சாமிஜி என்னடா இப்படி அணைச்சு கூட்டிட்டு போறாரு பக்குவப்படுத்துறாருங்க எதுக்கும் அவர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் மோகன் மாமா மக மனசு மாறிட்டா அவளை மனைவி ஆக்கிக்க திட்டமா எச்சில் பண்டத்தை எடுத்து யாரா தங்க தட்டுல வைப்பாங்களா இன்ன எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் கஜானா இருக்கிற இடத்த மாமா சொல்ல மாட்டேங்கிறாரு அது நிச்சயமா புவனாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ மனசு மாறிட்டா அவ மூலமா கஜானா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவ கதையே எனக்கு துரோகம் செய்யற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா உடனே ஜமீன்தார் இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்துருவேன் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓஹோ அப்படியா ஆமாங்க தண்ணி எடுக்கிறதுக்காக ஆத்துக்கு வந்தேன் மோகனோட ஆட்கள் தூக்கிட்டு வந்துட்டாங்க சரி அது போட்டு ஒரு சந்தோஷமான செய்தி உங்க அப்பா உயிரோட தான் இருக்கு அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மோகன சுந்தரத்தோட அயோக்கியத்தனத்தை எல்லாம் அம்பலப்படுத்திடலாம் குருஜி
பக்குவமா எப்படி இருக்கு? பாதி வந்திருக்குது. எதுக்கு இப்படி தள்ளிட்டு வந்த நீ? குருஜி என்ன கேட்டாலும் அவர் கண்ணு முன்னாடி நின்னு செய்ய சொல்லிட்டாரு சமூகம். அவர் கண்ணு முன்னாடி நீ நின்னா அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. அப்ப நான் வெளியே நிக்கவா? நீ கூட போகுள்ள வாத்தோ வெள்ள வாடா நான் பார்த்து. நாம உண்மையான சாமியார்ன்னு நம்பி மோகன சுந்தரம் நம்ம வலையில விழுந்துட்டான். இருந்தாலும் அவன் மனசுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த கார்கோடகனை காவலுக்கு வச்சிருக்க மாட்டான். இந்த தடி எங்க இருந்தா ஜமீன்தார் எங்க இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. முதல்ல இவனை கால் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்? பழி இருக்க. வச்சிருந்த தங்கச்சங்கல் எங்க போச்சு? தங்கச்சங்கலை காணாம போறத பத்தி கூட தொடர் பண்ண அது ஏகிட்டே திருப்பி காப்பாளே அவனுதான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன். பார்க்க வேண்டுமா? குருஜி திருடனை காட்டி கொடுத்து விட்டா. விவேக் விஸ்வநாத் கார் கோடகா குருவே திருஷிகேடிகளா? இவனை தலைகளாக தூக்கி பிடி. ஐயோ தங்காது குருவே. குருவே நான் தப்பே பண்ணலீங்களே. சாமி என்னுடைய ஆசீர்வாதங்கள். இந்த புவனாவே அலைஞ்சோத்மா சுவாமி ரதகத துறக்க பதாதி பூஜையில் பதாதி மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. பதாதியும் முடிந்து விட்டால் அவள் உன்னை தேடி ஓடி வருவாள். அது போற சாமி, அது போற சாமி. சின்ன சாமி ஏன் நம்மளை கண்டுக்க மாட்டானே? நம்ம முதல் திட்டம் பெற்றி காவலுக்கு இருந்த தடிய முழிஞ்சான். இப்ப ஜமீன்தார் எங்க இருக்கார், எந்த நிலைமையில இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கணும். ராஜா நம்ம கிட்டதான் கபட்ட சூஸ் மந்திரம் ஏராளமா இருக்க, எடுத்து விட. முதல்ல முட்டாள் தனத்தெல்லாம் மூட்டை கட்டு, வெளியே போய் என்ன நடக்குதுன்னு கவனிங்க. அமர்நாத் ஜெய் ஜெய் குருஜி, 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 ஜெய் ஜெய் குருஜி. அம்மனுக்கு என்ன வேண்டும்? ஜெயம்மா குருஜி கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாங்க. ஜெயா இவனை சந்திக்கணும்னா ஏதோ விஷயம் இருக்கு. இருக்கும், ராஜாவை கேட்டே முடிவெடுப்போம். அம்மனி நீ இங்கே இரு, நாங்கள் உள்ளே சென்று தகவல் அறிந்து வருகிறோம். நகர்ந்தால் பஸ்மமாய் விடுவார். ஜெய் ஜெய் குருஜி, ஜெய் ஜெய் குருஜி, ஜெய் ஜெய் குருஜி, ஜெய் ஜெய் குருஜி. என்ன சொல்ல? பழநழுவி பால்ல விழுந்திருக்க.
ஜெயாவ நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டே நம்ம திட்டத்தை சுலபமா முடிக்கிறேன். நான் அவளை இன்னைக்கு ராத்திரி சந்திக்கிறேன்னு சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன். அதாவது நள்ளிரவுல நீ சந்திக்கிற. ஓ சரி, காப்பாற்ற தூஸ். அம்மணி, நள்ளிரவில் சந்திப்பு நடக்கும். இதை ஜெயாவிடம் தெரிவித்து விடு. நல்லது. ஜெய் ஜெய் குருஜி. அம்மணி 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 அம்மணி, நள்ளிரவு சந்திப்பு அவர்களுக்கு மட்டுமல்ல பெண்ணே, நமக்கும் இருக்கட்டும். பெண்ணே, உனக்கு ஏதாவது குறை இருந்தால் அதை நாங்கள் நிவர்த்தி செய்வோம். பணம் வேண்டுமா தருகிறோம், பிள்ளை வேண்டுமா தருகிறோம். நீ மேலே போ. எனக்கு ஒரே ஒரு குறைதான் சுவாமி, என் புருஷன் மேல போறாமை கொண்ட சில அயோக்கிய பசங்க அநியாயமா அவர் தலையில படிய சுமத்தி அரண்மனை விட்டு அனுப்பிட்டாங்க சுவாமி. யார் அவர்கள்? நக்கராத்தால் தீண்டக்கீது. அவர்களை எவ்வளவு மன்னிப்பு கொடுக்கிறேன். உன்னுடைய கணவன் நாமதேயம் என்னவோ? கார்கோடன் சுவாமி. சுவாமி சுவாமி மாமா, கடைசி முறையா கேட்கிறேன், கஜானா எங்க இருக்கு சொல்லிடுங்க. சொன்னாலும் கொல்லத்தான் போறேன், சொல்லலைனாலும் கொல்லத்தான் போறேன். போற என் உயிர் உனக்கு உதவாமலே போடு. நான் சொல்ல மாட்டேன் அந்த உண்மையை, உங்ககிட்ட இருந்து வரவழைக்காம விட மாட்டேன். அது மட்டும் நடக்கவே நடக்காது. நடக்காத அதிசயத்தை நடத்தி காட்ட அபூர்வ சாமியா ஏன் கைவசம் இருக்க? உங்க மகளையே எனக்கு சொந்தமாக்கி கொடுத்த அவரால உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க முடியாது. வரவழைச்சு காட்டுறேன். மாமாவை பத்திரமா பாத்துக்கிறா, தவிச்ச வாய்க்கு அப்பப்ப தண்ணி கூட கொடுக்க கூடாது. என் மகளுக்கு நான் செய்த துரோகத்துக்கு சரியான தண்டனை தான். ஜெய் குருஜி, தனிமையில் பேச வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு சிக்கலோர கேள்வியை கேட்டு விட்டாயே அம்மணி. பரவாயில்லை, அந்த மோகன சுந்தரம் உன்னை கல்யாணம் செய்து கொள்வாரா மாட்டாரா என்பதை என்னுடைய ஞான கண்ணால் அலசி பார்த்து சொல்லிவிடுகிறேன். மங்களாக தெரிகிறது. ஐயோ, ஜெய் குருஜி. அலே கமர்நாத், விவேக் விஸ்வநாத், பத்ரிநாத், கேதார்நாத், ஜெய் குருஜி. ஐயோ ஐயோ, ஏமாற போகிறாய் அம்மணி, ஏமாற போகிறாய். மாமன் மகன் வரும் வரை அவன் மனம் உன்னைத்தான் நாடியது. வந்த பிறகு அது அவளிடமே ஓடியது. ஐயோ, சொல்ல போனால் உன் உயிருக்கே ஆபத்து உண்டாக்க அவன் ஆட்களை அனுப்பினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பயப்படாதே, யாம் இருக்க பயமே. ஐயோ, ஒன்று வசதியாக கட்டையில வைத்திருக்க கூடாதா? நீ கரவி பொருள் யாருந்து பாருனா நீங்க ஒளிந்து கொள்ளு. Yeah.
உன்னை யார் அனுப்பிச்சது சொல்லு மோகன சுந்தரம் மோகன சுந்தரமா சுவாமி நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு இனி அவனை சும்மா விட மாட்டேன் ஜெயா நானும் அதே எனக்கு சொல்றேன் जमींदार अड़ी व இந்தாங்க சாவி அப்பா அம்மா அம்மா பாத்தியாமா போ மாமா என்ன எந்த கதி காளாகி தான் பாத்தியாமா ஐயா நீங்க வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவ என்ன கதியாரான்னு பாருங்க அது வரைக்கும் உங்களை எல்லாம் உயிரோட விட்டாதே ரோஜி முதல்ல நீ ஒளிஞ்சு போ ஜெயா ஜெயா நீயும் ஜெயமும் பேசுறத கந்தப்ப சொன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது பூனாவை பக்குவப்படுத்தி கஜானா இருக்கிற இடத்த நீ எனக்கு காட்ட போறியா உன்னை அவர் கொல்லாதீங்க கஜானாவை நான் காட்டுறேன் அவரை விட்டுடுங்க அப்படி வா வழிக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்கா என்ன சொல்றீங்க உங்க அப்பனையும் காதலையும் உயிரோ விட்டுறேன் எனக்கு நீ மனைவியாகிறதா இருந்தா வருத்தா உங்களை அவனையும் ஒரே குண்டில காலி பண்ணிடுவேன் செத்தாலும் சரி பூனா உன்னை கல்யாணம் செய்துக்க மாட்டான் மாமா உங்க மக உங்களோட கொஞ்சம் புத்திசாலி முட்டாசாமா அப்படி முடிவெடுத்து ஒரே சமயத்துல உங்களையும் அவன் அன்பான காதலையும் இழந்துட மாட்டான் அப்படித்தானே போனா சரி இவங்களை விட்டுட்டு நான் சம்மதிக்கிறேன் போனா என்னமா சொல்றீ எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சாகறத நான் விரும்பறப்பா சபாஷ் அருமையான கார்கோடா முகவே கல்யாண ஏற்பாடுகள் தயாரா இருக்கும் கண்டப்பா நான் சொல்றத கவனமா கேட்டுக்க பூனா கருத்த தாலி கட்டி முடிச்சதும் மூணு முறை வெடி சத்தம் கேட்கும் இவங்க ரெண்டு பேரையும் விட்டு ஒருவேளை பூனா ஏதாவது தகராறு செஞ்சா ஒரே ஒரு முறை வெடி சத்தம் கேட்கும் இவங்க ரெண்டு பேரையும் தீர்த்து கட்டிடுங்க எத்தனை வெடி சத்தம் கேட்டாலும் அவங்களை தீத்துரு மாமா இங்க குருஜி அங்க போனா போலாமா
சாவி இருக்கு போய் எடுத்துட்டு வா போ வடிவேனா நீ போய் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்து நான் ஜமீன்தாரை கூட்டிட்டு வந்துடுறேன் போ போ கொஞ்ச நேரத்துல அங்க மேளம் கொட்டும் இங்க குண்டு வெடிக்கும் நீ என் ஜமீன்தாரும் கூண்டோட கைலா என்ன விட்டுடு என்ன விட்டுடு
நீ செஞ்ச அக்கிரமங்களை இந்த ஊர்க்காரங்களுக்கு அம்பலப்படுத்தாம விட மாட்டேன். நடடா நடடா. நான் பாகவும் இல்லை, என்னை யாரும் கொல்லவும் இல்லை. ஜமீன்தார ஏ பண்ண மோகன சுந்தர சொன்னதில் அவையும் போய் இந்த ஜமீன் ஆளுநருக்காக அவன் நடத்துற நாட அப்படியா? அவன் அடித்து கொள்ளுங்க, அவனுக்கு தண்டனை நானே கொடுக்கிறேன். எந்த ஜமீன் ஆளுநர் ஆசைப்பட்டாலும் அந்த ஜமீன்ல அவன் காலடி கூட படக்கூடாது. இந்த ஊரை விட்டு துரத்துங்க அவன். அம்மா சிவகாமி, உயர்ந்த குளத்துல பிறந்தவன் என் உயிருக்கே உல வச்சான். ஆனா தாழ்ந்த குளத்துல பிறந்த உன் மகன் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டான். முக்கிய குலம் அல்ல குழந்தான்றதை நான் புரிஞ்சுக்கம்மா. உன் மகன் ஆசைப்படியே உன்னை நான் சம்பந்தியாவே ஏத்துக்கிறேன். ஐயா, உங்க பெருந்தன்மைக்கு உங்க கால தொட்டு கும்பிடுறையா? ஐயா, தாய் இல்லாம நான் இல்லைங்கிறத இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே புவனா இல்லாம நீ இல்லை.